மாணவி ஸ்ரீமதி மரணத்தை அடுத்து நடைபெற்ற கலவரத்தால் மூடப்பட்ட கள்ளக்குறிச்சி பள்ளியில் 9 முதல் 12 வகுப்பு வரை நேரடி வகுப்புகளை தொடங்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் மரணம் அடைந்ததை அடுத்து கடந்த ஜூலை 17 பள்ளி வளாகத்துக்குள் போராட்டக்காரர்கள் புகுந்தனர். மேலும் பள்ளி உடைமைகளை அவர்கள் சூறையாடியதால் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து பள்ளி மூடப்பட்டது. இந்த நிலையில் பள்ளி வளாகம் முழுவதும் சீரமைக்கப்பட்டு விட்டதாகவும் அரசு அமைத்த குழு ஆய்வு செய்து உள்ளதால் மீண்டும் பள்ளியை திறக்க அனுமதி அளிக்குமாறு பள்ளியை நிர்வகிக்கும் லதா கல்வி அறக்கட்டளை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆர். சுரேஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பெரும்பாலான மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்பதில்லை எனவும் வகுப்புகளை நடத்த தயார் நிலையில் பள்ளி நிர்வாகம் உள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் நேர்நின்ற வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி 9 முதல் 12 வகுப்பு வரை 1 மாத காலத்துக்கு நேரடியாக வகுப்புகளை தொடங்க பள்ளிக்கு அனுமதி வழங்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டார். அதன் பின்னர் நிலைமையை பொறுத்து மற்ற வகுப்புகளையும் தொடங்குவது குறித்து முடிவு செய்யலாம் எனவும் நீதிபதி தெரிவித்தார். சில நாட்களுக்கு பள்ளிக்கு பாதுகாப்பு அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி கூடுதல் பாதுகாப்பு தேவைப்பட்டால் காவல்துறையிடம் பள்ளி நிர்வாகம் முறையிடலாம் எனவும் அதற்கான கட்டணத்தை பள்ளி நிர்வாகம் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து பாதுகாப்புக்கு தேவைப்படும் காவலர்கள் எண்ணிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பள்ளி நிர்வாகம் கலந்து ஆலோசித்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 21 நவம்பர் ஒத்திவைத்தாா்.